ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட், ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் 2022. இதுக்கான போஸ்ட் நேம், வேக்கன்சிஸ், ஜாப் லொக்கேஷன்ஸ், ஏஜ் லிமிட் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7900 ப்ளஸ் வேக்கன்சிஸ். இதோட ஜாப் கேட்டகரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா. அப்ளிகேஷன் மெத்தட் வந்து ஆன்லைன் தான் ஃபுல்லி. இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2-3 போஸ்ட் நேம்ஸ் அதோடய ஏஜ் லிமிட் சொல்கிறேன், ரிமைனிங் நீங்களே கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 30. அதை வந்து குரூப் பி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏஜ் லிமிட் 18 to 30 இயர்ஸ், அதையும் குரூப் பியாக ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. த ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா குரூப் சியாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, ஏஜ் லிமிட் 18 to 27 இயர்ஸ். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் 12th standard இருக்கணும். அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மினிமம் 1 year ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 100. எஸ்சிஎஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 4 types கன்சிடர் பண்ணுறாங்க, Tier 1, Tier 2, Tier 3, Tier 4. டயர் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டயர் 2 பார்த்தீங்கனாலும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டயர் 3 வந்து பென் அண்ட் பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், டயர் 4 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட்டு. அது எங்கே வேணால் அப்ளிகபிளாக இருக்கும், நம்ம வந்து அட்டன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான். மெயினாக நம்ம எப்பயுமே வீடியோவில் என்ன பார்க்குறது அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் தான் ரொம்ப பார்ப்போம். இதுக்கான டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 23/12/2021லேருந்து 23/1/2022 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வித் டைமோட இதில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக கோ த்ரூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற டேட்டு எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுங்கள். இதோட வெப்சைட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். இதில் கிளிக் ஹியர் கொடுத்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரொசீட் ஆகும். டயர் 1 தான் இப்போ நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த அப்ளைங்கிற ப்ளூ கலரில் உள்ளதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் பேஜ் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு உங்களோட நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அதெல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து வியூ ஆகும். உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி அதோட பாஸ்வேர்ட் போட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வியூ ஆகும். அப்ளிகேஷன் வந்து நார்மல் தான், நம்ம பேசிக் இன்ஃபோஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதை கிளியராக நீங்கள் கரெக்டாக உங்களோட கரெக்டாக அவைலபிளான இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே டயர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில்னு ஒன்று இருக்குது, டெக்னீஷியன் 1 சிவில்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மில் போயிட்டு உங்களோட ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே உங்களோட லிங்கில் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இமெயில் ஐடிக்கு வேலிடாக இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.